வணக்கம். சக்தி டிவியின் எளிமை நிகழ்ச்சியோடு நாங்கள் இணைந்திருக்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சியில் எங்களோடு இணைந்திருக்கின்றார் குபேர குருஜி ஸ்டார் ஆனந்தராம். குறிப்பாக உலகம் முழுவதுமாக பயணம் செய்து நல்ல கருத்துக்களை மக்களுக்கு விதைத்துக் கொண்டு போகிறோம். அதே நேரத்தில் நிறைய மோட்டிவேஷனான விஷயங்களை தன்னுடைய சமூக வலைத்தளத்தில் பதிவேற்றுக் கொண்டிருப்பவரும் இந்தியாவிலிருந்து இங்கே வருகை தந்திருக்கின்றார். இவரை நாங்கள் அழைத்து கொண்டு வந்து மக்களுக்காக பல விடயங்களை பயந்து கொள்வதற்கு தயாராக இருக்கின்றோம். அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம் ஆனந்த. வணக்கம். வணக்கம். உண்மையாக இப்போ நீங்கள் இந்தியாவிலேருந்து வருகை தந்திருக்கிறீங்க. நீங்கள் இந்த இடத்துக்கு வாரத்துக்கு அப்படின்னு சொன்னால் உங்களை சுற்றி ஏதோ ஒரு பணம் சூழ்ந்து கொண்டே இருக்கணும், பணம் நிலைத்திருக்கணும். இல்லை என்று சொன்னால் வாழ்க்கையில் யாரும் சந்தோஷமாக இருக்க முடியாது. ஆனால் நிறைய பேரை நாங்கள் பார்த்துருக்குறோம், செய்கிற தப்பெல்லாம் அவங்க செய்துட்டு பணத்தின் மீது அந்த தவறை திணிக்கின்றார்கள் அல்லது சொல்கின்றார்கள். இந்த பணம் தான் அனைத்துக்கும் காரணமா? அதாவது இந்த உலகம் மூன்று பக்கமும் நீரால் சூழ்ந்துருது அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு மனிதன் சுற்றியும் பணத்தால் சூழ்ந்தவன் தான். பணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தவறான பார்வையில் சொகுசாக வாழணும் அப்படின்னு நினச்சி நிறைய பேர் நினைக்கிறாங்க. வாழ்வதற்கு பணம் வேணும், ஆனால் பணம் நிறையா இருந்துச்சுன்னா அதே பணத்தால் அவர்கள் வீழ்ந்துருவார்கள். பணத்தை நன்றாக சம்பாதிக்க வேண்டும், அதில் எந்த விதமான விஷயமும் இல்லை. பணத்தை நீங்கள் சம்பாதிக்கணும் அப்படின்னா உழைப்பை வெளிப்படுத்த வேண்டும். யார் ஒருவன் உழைக்கின்றானோ அதனால் இந்த சமுதாயம் நன்றாக இருக்கும். அவ்வாறு நன்றாக இருக்கும்போது தான் இவனுக்கு பணம் வருது. ஆனால் அந்த பணத்தை வைத்து செய்யக்கூடிய காரியங்கள் தவறாக போவதை இது அவனுக்கு யாரோ ஒருவர் சரியான வழிமுறையில் வழிநடத்தாமல் அது மாற்றத்தை ஏற்படுத்தவே ஏற்படுத்தாது. ஏன்னா பணம் அப்படிங்கிற வார்த்தையில் அந்த பாவை எடுத்துகிட்டு மாவை போட்டால் மனம், மனம்தான் பணம், மனம்தான் அனைத்துமே. மனம் தெளிவாக இருந்தால் பணம் தெளிவாக வரும் அல்லது செயல்படுத்த முடியும். ஸோ பண ரீதியாக உருவாக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு காரணம் பணம் அல்ல, மனம்தான். அந்த மனதை அமைதிப்படுத்துவதற்கு பல விதங்களில் பல அற்புதங்களை ஏற்படுத்துகிறாங்க. இப்போ இலங்கையில் எங்கே பார்த்தாலும் நம்ம அற்புதமான புத்த பெருமான் எல்லா இடத்துலையும் காட்சி தராரு. அவரை பார்க்கும் பொழுதே ஒரு மனிதன் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அமைதியாக இரு. ஃபஸ்ட்டு விஷயம், அழகாக உட்காந்துருக்கிறாரு, வெள்ளை நிற ஆடையை போட்டு அமைதியாக இருக்கின்றார். முதல்ல மனதை அமைதியாக இவர். இதைத்தான் சைவ சித்தாந்தத்தில் என்ன சொல்கிறாங்க, சும்மா இரு, சிவனே என்று இரு, அமைதியாக இரு. ஸோ ஃபஸ்ட்டு நீ சம்பாதிக்க சம்பாதிக்க அவன் தன்னை அமைதிப்படுத்தி கொள்ள வேண்டும். அந்த அமைதி அவனை நல்வழிப்படுத்தும். அந்த நல்வழியால் பணத்தை வச்சு பல அற்புதங்களை ஏற்படுத்த முடியும். இந்த பணத்தை வைத்து கொண்டு அமைதியாக இருப்பது என்பது நடைமுறையில் ஒரு சாத்தியமில்லாத விஷயம். ஏன்னென்று சொன்னால் இப்போ சைக்கிளில் போகிறோம், பணம் வந்துருச்சுன்னா அடுத்த வெஹிக்கிளுக்கு போவோம், அப்படியே காருக்கு போவோம். நீங்கள் சொன்ன மாதிரி ஆடம்பரமாக வாழ்வது தவறு இல்லை, ஆனால் அந்த ஆடம்பரம் வந்து நப்பாசையாக பேராசையாக மாறக்கூடாது. அந்த அளவுக்கு போகாமல் இருப்பதற்கு மனிதன் என்ன செய்யணும்? ஒரு முடியாத காரியம் இல்லையா பலருக்கு? அதாவது அந்த பணம் பேராசை அப்படிங்கிறது ஒரு மனிதனுக்கு முதல்ல வேணும். அப்போ தான் அவன் நிறைய சம்பாதிக்கணும்னு ஓடுவான். சொகுசு வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்படுறது தவறு எதுவும் இல்லை, ஆனால் அந்த வாழ்க்கையால் தன்னை கெடுத்து தன்னை சார்ந்தவர்களை கெடுப்பது தான் தவறு. சொகுசு வாழ்க்கையை ஒருத்தர் வாழணும்னு நினச்சா அதற்குரிய பொருட்களை தயாரிக்கிறதுக்குன்னு ஒரு நிறுவனம் வரும். அங்கே ஒரு 500,000 பேருக்கு தொழில் வேலை கிடைக்கும். அதன் மூலமாக தான் சமுதாயத்தை உருவாக்க முடியும். அதனால் ஒரு லக்ஸரியான ஒரு லைஃப்பை ஒருத்தங்க உருவாக்குனாங்க, அதையை பார்த்து பொறாமைப்படுவதை நம்ம முதல்ல நிறுத்தணும். ஏன்னா இப்போ நிறைய பேர் இந்த கேள்வியை எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா, அவன் நல்லா வாழ்கிறான், நான் வாழ முடியுமா? பொறாமையால் தான் நிறைய பேருக்கு இது வருதே தவிர அவன் நல்லா வாழ்கிறான் ஆனந்தத்துக்காக வரதில்லை. எனக்கு கிடைக்கல, எனக்கு கிடைக்காது, அவன் எப்படி வாழலாம்? அப்போனா அது தப்பு, அது பாவம், ஓவராக ஆடுறான்டா. இது பொறாமை பார்வையால் வருவது. எப்போதுமே உன்னை விட சிறந்ததை நோக்கி தான் மனித மனம் செல்லும். அதனால தான் நம்ம பெரியவங்க சொல்லிட்டாங்க, புத்த பெருமானில் இருந்து எல்லா நம்மளோட சித்தர்களுமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீ முதலில் ஒரு மனிதனாய் வாழ், மனதை உணர்ந்து நீ கடைசியை இறைவனாய் வாழு அப்படிங்கிறது தான் நம்மளோட ரகசியமே. புத்த பெருமான் தன்னோட சீடர் ஆனந்தர், புத்தபெருமானோட நேரடி சீடர் முதல் சீடர் வந்து ஆனந்தர். ஆனந்தருக்கு ஆனந்தமாய் சொல்லக்கூடிய ரகசியமும் என்ன, நீயும் புத்தனே. எப்போது நீ சித்தனாக இருந்தால், அதாவது சித்தத்தை உணர்ந்தால் நீ புத்தன். இதைத்தான் எல்லா மதங்களும் மார்க்கங்களும் வெவ்வேறு பாதையில் சொல்கிறாங்க. ஸோ பணம் அப்படிங்கிறது லக்ஸரியான வாழ்க்கைக்கு மட்டுமல்ல, பணம் என்பது நம்ம நல்லா இருந்தால் 4 பேர் நல்லா இருப்பாங்க. ஸோ நான் நல்லா இருக்கணும்னா நான் சில ஆபரணங்களை வாங்கணும், நான் சில நல்ல வாகனங்களை வாங்கணும் அல்லது பயன்படுத்தணும். அப்படி பயன்படுத்தும் போது தெரிந்தோ தெரியாமலோ இந்த நாடும் வளர்கிறது, நாட்டில் இருக்கக்கூடிய மக்களும் வளர்கிறார்கள். அதனால்
பணத்தை வைத்து பேராசை வைத்து கொள்ளுங்கள், தப்பே இல்லை. ஆனால் அதனால் மற்றவர்களுக்கு எதிர்மறையான சூழல்களை ஏற்படுத்தாமல் இருக்கணும். நிச்சயமாக பணத்தை வைத்துக்கொண்டு பேராசை வைத்துக் கொள்வதில் தவறில்லை, மற்றவர்களுக்கு எதிர்மறையான சிந்தனைகள் உருவாக்காமல் இருக்க வேணும் அப்படின்னு சொல்கின்ற பொழுது நிறைய செல்வந்தர்களை நாங்கள் பார்த்துருக்கோம். செல்வந்தர்களுக்கும் பணக்காரர்களுக்கும் இடையில் வித்தியாசம் இருக்குது. பணக்காரர்கள்னா பணத்தை உழைத்து கொண்டிருப்பார்கள், செல்வந்தர்கள் சொன்னால் பணத்தோடு சேர்த்து மன அமைதியையும் மற்றவர்களுடைய சந்தோஷத்தையும் உழைத்து கொண்டிருப்பார்கள் இல்லையா. செல்வந்தர்கள் அதிக காலம் சந்தோஷமாக இருப்பார்கள், அந்த பணக்காரர்களால் நிம்மதியாக இருக்க முடியும். அதாவது இரண்டு பேருமே ஒரே இடத்துல இருக்கிறவங்க தான், பட் பணக்காரன் பணத்துக்கான ஆக்கப்பூர்வமான ஆளாக பணத்தை உருவாக்குறதுல மட்டும்தான் குறிக்கோள் இருப்பான். செல்வந்தர்கள் அப்படின்னா என்னன்னு முதல்ல சொல்கிறேன், சென்று கொண்டே இருப்பது தான் செல்வமே. செல்வம் என்றாலே சென்று கொண்டே இருக்க வேண்டும், வந்து கொண்டே இருக்க வேண்டும், சென்று கொண்டே இருக்க வேண்டும். அவ்வாறு வந்து கொண்டும் சென்று கொண்டும் இருந்தால்தான் அவர்கள் செல்வந்தர்கள். அந்த செல்வந்தர்கள் என்ன பண்ணுவாங்க, தன்னை நல்லா வச்சுக்கிட்டு அவர்கள் மூலமாக பல நபர்களுக்கு தெரிந்தும் தெரியாமலும் அவர்கள் வாழ்க்கையை மேம்படுத்தக்கூடிய விஷயங்களை செய்வாங்க. அவங்க மூலமாக ஒரு 100 குடும்பம் வாழும். ஸோ நம்மளோட பெரியவங்க சொல்கிறது என்ன, நம்ம நல்லா இருந்து நம்ம கையால் ஒரு 10 பேருக்கு சோறு போடணும்டா, அதுதான் பெரிய வேலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ செல்வம் செழிப்போடு ஒருத்தன் இருந்தால் தான் அதை பண்ணவே முடியும். ஸோ அதில் முதல்ல பணக்காரனாக்காக வந்து அதற்கப்புறம் கொடுத்து பழகணும், ஓகேங்களா. அதாவது கொடுத்து கொடுத்து செவந்த கை அப்படின்னு சொல்லுவாங்க. இது கொடுத்து கொடுத்து செவந்த கைங்கிறது செகண்டரி, ஒருத்தன் கொடுக்கறதுனால அவனுக்கு வந்து குவிந்து கொண்டே இருக்கும், அதனால தான் அவன் கை செவக்குது, புரிஞ்சுதுங்களா. ஸோ நீ பெரும் செல்வ செழிப்பான நபராய் வர வேண்டும் என்றால் நீ கொடுக்க வேண்டும். கொடுக்கணும், காசாக கொடுக்கணும் அப்படின்னா காசு மட்டுமல்ல, நல்லா அமைதியை கொடு, ஆனந்தத்தை கொடு, உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய நல்ல அறிவுரையை கொடு. நீ வெற்றி பெற்று விட்டாய் என்றால் அந்த வெற்றிக்கான ரகசியங்களை உன்னை சார்ந்த நபர்களுக்கு கொடுத்து கொண்டே இரு. அப்படி கொடுக்கும் பொழுது என்னாகும், நான் வளர்ந்த மாதிரி நான் என் கூட இருக்கிறவங்கள வளருவாங்க. இந்த எண்ணத்தில் தான் நான் வந்து பண வழக்கலைங்கிற பயிற்சியை உருவாக்கினேன். நானும் ஒரு சாதாரண குடும்பத்திலிருந்து வந்தவன் தான். நான் முதல்ல பெரிய பெரிய விஷயங்களை பார்த்துட்டு நம்மளும் இப்படி வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டு பல விதங்களில் ஓடணும், தரிகட்டு ஓடுனேன். அதை செய்யலாமா, இதை செய்யலாமா, அப்படி பண்ணலாமா, இப்படி பண்ணலாமான்னு எல்லாமே செஞ்சு பார்த்தோம். வெற்றியே சரிவிதமாக அமையவே இல்லை. உழைப்பு இருந்தது, உழைப்புக்கு குறைச்சல் இல்லை, ஆனால் அந்த வெற்றி கிடைக்கல. காரணம் என்னென்னா, சரியான சுய வழிநடத்துதல் இல்லாமல், சரியான வாழ்வியல் முறை இல்லாமல் என்னால் வெற்றியை நோக்கி செல்ல முடியவில்லை. அதற்கப்புறம் சுயமாக நானே உணர்ந்து ஓகே வெற்றி பெறணும் அப்படின்னா இந்த மாதிரியான படிப்படியான வழிமுறைகளை செய்தால் மட்டும்தான் வெற்றி பெற முடியும் என்று உணர்ந்து சரியான காலகட்டத்தில் தொடர் உழைப்பை குறிக்கோளை நோக்கி செலுத்தினேன், அதனால் வெற்றி பெற்றேன். ஸோ இப்போவும் நீங்கள் வெற்றி பெறணும் அப்படின்னா முதல்ல நீங்கள் ஒரு வழிமுறையை உங்களுக்கு உருவாக்கி கொள்ள வேண்டும். அந்த வழிமுறையை மனம் தளராமல் தொடர்ந்து செயல்பட வேண்டும். அதுதான் சென்ற முறை சொன்ன மாதிரி தான், ஒரு செயல்பாடுகளை உருவாக்கி வைத்துவிட்டு அதை முயற்சி பயிற்சி தொடர்ச்சியாய் செய்தால் வெற்றி நிச்சயம்.